ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று பெரிய வெள்ளிக்கிழமை. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்கின்ற மனித குலத்துக்காக, அவர்களை மீட்டெடுப்பதற்காக, அந்த மக்களுக்கு ஒரு இரட்சிப்பை தருவதற்காக, எல்லா இன மக்களுக்காகவும் இந்த உலகத்துக்கு அவர் தனது இறுதி பயணத்தில் அவர் நமது பாவங்கள் அனைத்தையும் சுமந்து தீர்த்தார். ஆகவே இந்த புனித வெள்ளிக்கிழமை தனது சரீரத்தின் ஊடாக, ஆவியாத்துமா சரீரத்தின் ஊடாக நம் அனைவருக்காகவும் அவர் பாடுகள் அனுபவித்த நாளாக இன்றைய நாளை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாளில் 7 வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து மலராக எங்கள் உதிர்த்த அது இன்று எங்களுக்கு உணர்வுபூர்வமாக, படிப்பினை ஊட்டு முகமாக, மனிதர்களாக, ஒரு விசுவாசத்தை தொடர்ந்து பயணிக்கிறவர்களாக எங்களுக்கு அது மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் இந்த 7 வார்த்தையில் அடங்கியிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். தாழ்மையை அவர் கற்றுக் கொடுத்தார், பொறுமையை கற்றுக் கொடுத்தார், மற்றவனை நேசிக்க கற்றுக் கொடுத்தார், கள்வனாக இருந்தாலும் குற்றம் சாட்டியவனாக இருந்தாலும் அவன் மனம் திரும்புவதை அங்கீகரிக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். தன்னை பெற்றெடுத்து இந்த உலகுக்கு கொண்டு வந்த தாயானவளை அவர் கனப்படுத்துகிறார். ஆகவே இவை அனைத்திலும் மேலாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நம் அனைவருக்காகவும் அவர் மரித்தார். ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலே நாம் அதை நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக இந்த செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்ற தகுதியுடையவர்களாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை மாற்றி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்திப்போமாக. அன்பின் தகப்பனே, இந்த உலகுக்கு உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எங்களுக்கு ஒரு விடுதலையை தந்த நாள். ஆகவே இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.
காவல் நுனிதா ஒப்ப மாறக்க கனிவின் துக்கேதி ஒப்ப லங்கீலா மாசன சமின் கிசிதாவென ஒப்பகே திர பிரேமய மை மகே சமிதே ருதிரே சலா ருதிரே சலா.